பார்த்தீங்கன்னா சூப்பரான உப்புமா, ரவா உப்புமாங்க. இதை எப்படி செஞ்சோம் பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா உப்புமாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் கம்மியாக எடுத்துருக்கனால அரை தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு ரவை எடுத்து வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்ற ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால். ஸோ வாங்க டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் கடகடன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கம்மியாக எண்ணெய் விட்டு சமைக்கிறதுனால நான் கம்மியாக தான் விட்டுக்கிறேன். கடுகு, பச்சை மிளகாய், அதுவும் சேர்த்து வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிடுவேன். வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம வச்சுருந்த ரவையை நான் வந்து இதை செஞ்சுக்கிறேன். இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்பவே வறுக்க வேண்டாம், நமக்கு ஓரளவு வறுத்தா போதும். இது வந்து சைட் பை சைட் இது வந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்த வேலைகள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா கடலைப்பருப்பு முதலே போட்டிருந்துருப்பேன். இந்த கடுகெல்லாம் சாரிங்க, கடுகெல்லாம் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருவதுக்காக நான் வந்து போட்டேன். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்ல இதை நான் வேக விட்டுருக்கிறேன். இது சைட் பை சைட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வளர்க்கும் போது நம்ம பக்கத்திலேயே ரவையை வறுத்துடலாம். இந்த சைடில் நான் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேங்க, சாரி வதக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம போட்டது தக்காளி எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சு இல்லையா? ஸோ தக்காளி எல்லாமே நான் போட்டு வதக்கி வச்சுக்கிட்டேன். இதில் நான் வந்து உப்பு சேர்க்கலை, உண்மைதான் உப்பு சேர்க்க போகிறேன். தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம், இப்போ கம்மியாகவே போட்டுக்குவோம். இதில் ஒரு சிலவங்க கேரட்லாம் போட்டு பண்ணுவாங்க, நான் வந்து பிளெயினாக தான் பண்ணுறேன். கிச்சடி மாதிரி பண்ணுவாங்க, ஸோ நான் கிச்சடி பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேங்க. சூப்பராக நல்ல பொன்னிறமாக வறுத்து வச்சுட்டு ஸோ அடுப்பை நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் அளவு தண்ணி மெஷர்மெண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம இருக்கிறது வந்து வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. ஸோ நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த கிளாஸ்க்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டு டு ரெண்டரை கிளாஸ் வரைக்கும் நான் தான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேங்க நான். ஏன்னா வந்து ரவை வந்து உள்ளே போட்டோன்னே உங்களுக்கு தெரியும், வேக ஆரம்பிக்கும் அது. இப்போ தண்ணி நிறைய எடுத்துக்கும். ஸோ அந்த நேரம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தண்ணி திரும்ப நம்ம சேர்த்தோன்னா அது நல்லா இருக்காது. அதனால் இப்போ போய் சேர்த்துக்கிட்டு இதில் இப்போ நீங்கள் இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவையை போட போகிறோம். நான் வந்து பிளெயினாக சாப்பிட பிடிக்குன்னால நான் பிளெயினாக செஞ்சுருக்கேங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அதை கேரட்டு, பட்டாணி, கார்ன் இந்த மாதிரி எதுவும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆட் பண்ணுவோம்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
எனக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ ரவா உப்புமானா ரவா உப்புமா தான் இருக்கணும், கிச்சடி மாதிரி இருக்கக்கூடாது என்னோட ஃபீல். அதனால் நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஸோ பிளெயினாக தான் இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து உப்பு உரை பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பைசி ஓகேங்க எனக்கு, உரப்பு ஓகே. சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா. உடனே நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, கம்மன் எனக்கு சொல்லுவோம் ரொம்ப தப்புமான்னு. என் போனா தான் சொல்லுவாள் உப்புமா ரொம்ப தப்புமாம்பா, அவளுக்கு உப்புமா பிடிக்காது. பட் எல்லாமே சேரணும்ல, டெய்லி இட்லி தோசை ஊற்றிட்டு இருக்க முடியாது, சப்பாத்தி இந்த மாதிரி. ஸோ அதனால் இப்போ நம்ம வச்சுக்க ரவையா சேர்த்துக்கோம். நான் வந்து வறுத்து வச்சுருந்தது அப்படியே இதுக்குள்ளே போட்டாச்சு. எதுக்காக நான் ரெண்டரை கிளாஸ் வந்து உங்களுக்கு வைக்க சொன்னேன் அப்படின்னா இதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேகும் இது அதுக்குள்ளே போய். ஸோ அந்த நேரம் ரொம்ப வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வச்சோன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அதனால் நான் வந்து என்ன செய்வேன்னா கட்டி கட்டியாக வேணாம். இப்போ உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு மாற்றிருக்கலாமே நீங்கள் நினைப்பீங்க, வறுத்தாச்சு அதை வறுத்து அது ஒரு ஒரு இது பண்ண வேண்டாமே. ஏன்னா காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு கிடக்கடன்னு வேலை பார்த்துட்டு இருப்போம், அந்த நேரம் உட்காந்து நம்ம அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போ பாருங்க, நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி விட்டேங்க. ஓகேவா பாருங்கள், சூப்பராக நம்மளோட உப்புமா ரெடிங்க. நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட ரவை உப்புமா. எனக்கு இப்படி சாப்பிட்டா பிடிக்குங்கனால நான் என்னோட ஸ்டைலில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எது கூட வச்சு சாப்பிடுவீங்கன்னு. நான் வந்து இது கூட ஒரு நல்ல ஒரு காஃபி இல்லைன்னா ஏதாவது ஒரு பால் இந்த மாதிரி எடுத்து ஒரு கிளாஸ் பாலோடு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டுப்போம். ஏதாவது காஃபியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி கூட சாப்பிடுவீங்களா? நான் வந்து பிளெயினாக தான் சாப்பிடுவாங்க, நான் சீனிலாம் தொட்டுக்க மாட்டேன். பாப்பா சில நேரம் தொட்டுப்பா, சில நேரம் தொட்டுக்க மாட்டா. ஸோ அதனால் அமேரி மோஸ்ட்லி சீனி வச்சு எனக்கு சாப்பிட பிடிக்காது. பட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்கவங்கனால அவங்க சீனி தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நான் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு கிட்டி விட்டேன்னா இன்னும் உதிரி உதிரியாக வந்துடுவாங்க, நமக்கு ரொம்ப களியாக இருக்காது. அதனால தான் நீங்கள் நினைப்பீங்க, ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டீங்களே அப்போது ஜாஸ்தியாயிருமே கொலகொலன்னு ஆயிருமே நினைப்பீங்க. இல்லைங்க, இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொல கொலன்னு நல்ல உதிரியாக வந்துருக்கியா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே உப்புமா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பால் நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி மார்னிங். ஸோ சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் இன்றைக்கி எப்படிலாம் சமைச்சிங்க, என்னென்ன நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.